பிதாசுதன் பரிசுதாவியன் பெறாலே ஆமேன். மத்தேயு 6:9 சொல்வது போல, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம வச்சுப்படுவதாக, உம்முடைய ராஜ்ய வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்றளித்தலும், எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும், எங்களை சோதனையில் விடுவிடாதையும் தீன்மையிலிருந்து இறைச்சித்தரலும் சுவாமி ஆமேன். லூக்கா 1:28 சொல்வது போல, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றினியாய் இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அச்சிஷ்ட மரியாயி சர்வேசனுடைய மாதாவே, பாவியிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுது என்றென்று இருப்பதாக ஆமேன். ஓயின் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும், சகல ஆத்மாக்களில் விசேஷமாக ஆறு உதவியோ அவர்களை மட்டும் மோச்ச பாதையில் சேர்த்தரலும். அன்பின் தகப்பனே, இதோ இன்னொரு வாய்ப்பை கொடுத்து வேட்காட் டிவியில் ஆண்டவரே மக்களுக்கு இறை மன்னாவை பொழிய ஆசீர்வதித்தமைக்கு கொடானகுடி ஸ்தோத்திரம். இந்த இறை மன்னாவை ஆண்டவரை கேட்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பழையன கழிந்தன புதியன ஆனது என்று சொல்லி ஒரு புதிய சாட்சியாய் இந்த வேட்காட் டிவியை பார்க்கும் பொழுது அந்த மக்கள் மனமாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதற்கு உழைக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து அங்கீகரித்து வேட்காட் டிவி நிறுவனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறா தேவன் பிதாவின் குமரனுமான மாதாவின் மைந்தனுமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன். ஹலெலூயா. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இப்பொழுது நாம் பார்க்க போகிறது உபவாசத்தை பற்றி. ஒரு வருஷந்தி இருக்கும் பொழுது நம் தேவனோடு எப்படி ஒன்றித்து எந்த ஒரு சந்தியில் நாம் இருக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அந்த அற்புதத்தை ஆண்டவர் எப்படி செய்வார் என்று சொல்லிதான் இந்த தலைப்பு உபவாசம் என்ற ஒரு ஜெபத்தோடு இந்த நாளிலே நாம் தொடங்குவோம். பிரைஸ் சொல்லாம். ஹல்லேலூயா. தானியேல் 10:1-3 முடிய. தானியேல் 10:1-3 முடிய. அந்நாளில் ஆம் பாரசீக அரசராகிய சைரஸின் 3 ஆட்சி ஆண்டில் பெர்தசாச்சர் என்று பெயரிடப்பட்டிருந்த தானியேலுக்கு ஒரு வாக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டவருடைய வாக்கு தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது உண்மையான வாக்கு. அது கடவுளுடைய உண்மையான வாக்கு. அது ஒரு பெரும் தொல்லையை பற்றியது. அது பெரும் தொல்லையை பற்றியது. ஹல்லேலூயா. 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 அது பெரும் தொல்லையை பற்றியது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொல்லை என்பது மக்களுக்கு நாம் அனைவருக்கும் உள்ள ஒரு தொல்லையை குறித்து ஆண்டவர் தானியேலுக்கு இருந்த தொல்லையை குறித்து ஒரு வாக்கு. அந்த வாக்கு உண்மையானது, உத்தமமானது, சத்தியமானது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதை புரிந்து கொள்ள அவர் முயற்சி செய்தார். அதை பற்றிய தெளிவு அது காட்சி வாயிலாக கிடைத்ததாம். நமக்கும் அதே மாதிரி தொல்லைகள் வரும் பொழுது நம் தேவனோடு ஒன்றித்து வாழும் பொழுது அவர் யோவான் 15 சொன்னது போல, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த இரவு பொழுது ஒரு காட்சியின் வாயிலாக தானியேலுக்கு அருளப்பட்டது. அந்நாளில் நம்ம கூட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், வேகலங்கள், வியாதியின் மத்தியில நாம் அழுது கொண்டு இருப்போம். நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன ஆண்டவர் நம் இவ்வளோ ஜெபித்தாலும் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு பதில் கிடைக்கவில்லையே என்று மக்களை நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கலாம். என் அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே தானியேல் கூட, மூவேளை ஜெபம் பண்ணுகிற தானியேலுக்கு கூட ஆண்டவருடைய வாக்கு அவருக்கு உண்மையாகவே அருளப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் அதை அறிந்து கொள்ளாதபடி அவர் அழுது கொண்டு இருக்கும் பொழுது இந்த வார்த்தை தானியேலுக்கு அருளப்பட்டது. அந்த 3 முழுவதும், அந்த 3 முழுவதும் அருந்தவில்லை. அவர் உண்மையாகவே எந்த சுவையான உணவும் அருந்தவில்லை.
இறைச்சியோ திராட்சை ரசமோ அவர் வாயிலே படவில்லையாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவன் என்ன சொல்கிறார், ஒரு விண்ணப்பத்தை நாம் வைக்கும் பொழுது, ஒரு கருத்தை நாம் ஆண்டவர்கிட்ட செலுத்தும் பொழுது, அதுக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது, உண்மையாகவே நீங்கள் நோம்பிருந்து ஜெபிக்கும் பொழுது அதுக்கு விடுதலை உண்டு. ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த விடுதலை என்பதுதான் இப்போ தானியேலுக்கு கனவின் வாயிலாய் வந்திருக்கிறது. அவர் பாருங்க, மூன்று வார காலமாக சுவையான உணவு இல்லை, உண்ண உணவு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, ஒரு திராட்சை மதுவோ ஏதோ அவர் வாயிலே படவில்லை. முதல் மாதத்தின் 24ஆம் நாள் அன்று, 24ஆம் நாள் அன்று நான் திக்ரீஸ் என்னும் பெரிய ஆற்றின் கரையில் நின்று கொண்டிருந்தார். என் கண்களை உயர்த்தி பார்க்கையில், ஆண்டவரிடம் என் கண்களை உயர்த்தி பார்த்தார். மெல்லிய பட்டாடை உடுத்திக்கொண்டு தம் இடையில் ஊபாசு நாட்டு தங்க கச்சை கட்டியிருந்த ஒருவரை கண்டேன். அவரது உடல் பளிங்கு போல் இருந்தது. அவரது உடலோ பளிங்கி போல் இருந்தது. அவர் முகம் அவர் மின்னலை போல் இருந்தது. அவர் முகமோ ஒளிவிட மின்னலை போல இருந்தது. அவருடைய கண்கள் பொறிபறக்கும் தீப்பந்தங்கள். அவர் கண்களோ பொறிபறக்கும் தீப்பந்தத்தை போல இருந்தது. கைகளும் கால்களும் மினுமினுக்கும் வெண்கலம் போலும், அவரது பேச்சொலி மக்கள் கூட்டத்தின் ஆரவாரம் போலும் இருந்தன. தானியேலாகிய நான் மட்டுமே இந்த காட்சியை கண்டேன். பிரைஸ் தி லார்ட். அங்க எத்தனை பேர் இருந்தாலும் கூட, தானியேல் என்னும் ஆண்டவருடைய ஊழியக்காரன் யாரோ, ஆண்டவருடைய விசுவாசி யாரோ, உண்மையாகவே தேவனோடு நீ ஐக்கியமா இருப்பா என்று சொன்னால் உனக்கு ஒரு காட்சி வருகிறது. அந்த காட்சியிலே உனக்கு வெளிப்படுத்தப்படும். அந்த வெளிப்படுத்தும் பொழுது நீ ஆண்டவரை உண்மையாகவே நீ நேசிப்பாய், ஆண்டவரை உண்மையாகவே ஏற்றுக்கொள்வாய் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அவர் பாருங்க, பல பேர் அந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரோடு உண்மையாய், உத்தமமாய், சத்தியமாய், நித்தியமாய் நீ இருந்தாய் என்று சொன்னால், உன்னா நோம்பிருந்து நீ ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவர் உனக்கு ஒரு கனவின் வாயிலாக உனக்கு எல்லா விதமான விண்ணப்பங்களையும் ஆசீர்வதிக்கிற வல்லமையை உனக்கு கொடுப்பார். ஆனால் அவர்கள் மிகுந்த நடுக்கமுற்று ஓடிவிட்டார்கள். தனித்து விடப்பட்ட நான் மட்டும் இப்பெரும் காட்சியை கண்டேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்களாம், ஆனா தானியேல் மட்டும் அந்த காட்சிகளை கண்டார். நான் வலுவிழந்து போனேன். பாருங்க, நம்ம அவர் உண்ணா நோம்பிருந்து மூன்று வார காலங்கள் அவர் உண்ணா நோம்பிருந்தபடினாலே அவன் சரீரம் பலவீனமானது என்று வேதம் சொல்லுகிறது. என் முகத்தோற்றமோ சாவுக்கு இருள் சூழ்ந்து காணப்பட்டது. ஒரு ஆற்றல், ஆண்டவருடைய ஆற்றலோ தன்னுடைய சுய வலிமையோ இல்லாமல் போயிற்று. அப்பொழுது அவரது பேச்சொலி என் காதில் விழுந்தது. அப்பொழுது ஆண்டவருடைய பேச்சு காதில் விழுந்தது. அதை கேட்டதும் தரையில் முகம் குப்புற விழுந்து மயக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தேன். அதை கேட்டவுடனே, ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டவுடனே ஆழ்ந்த மயக்கத்தில் நான் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது ஒரு கை என்னை தொட்டது. அப்பொழுதோ என்னை ஒரு கை தொட்டது. அப்படிதான் நாம எல்லாருமே ஜெபம் பண்ணி சோர்ந்து போற நிலையில, நம்ம விழுந்து போகின்ற நிலையில, நம்ம பலவீனமான நிலையில, என் தேவன் உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன அதே தேவன் இந்த இடத்திலே தானியேலுக்கு அவருடைய வலிமையை கொடுக்கிறார். கைகளையும் முழங்கால்களையும் நான் ஊன்றி எழுந்து நிற்கும்படி செய்தது. இதோ ஒரு கை என்னை தொட்டவுடனே நான் எழுந்து நின்றேன். அவர் என்னை நோக்கி, மிகவும் அன்புக்குரிய தானியேலே, நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேள், நான் சொல்லும் வார்த்தைகளை நீ கேள், நிமிர்ந்து நில். ஏனெனில் உன்னிடம்தான் நான் அனுப்பப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த தானியேலை பார்த்து எழுந்து நில்,
நான் உனக்காகவே நான் வானத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த வான தூதர் அவருக்கு ஒரு வலிமையை ஊற்றுகிறார். இவ்வாறு அவர் சொன்னவுடனே நடுங்கிக் கொண்டு நான் எழுந்து நின்றேன். அப்பொழுது அஞ்சாதே தானியலே, நீ அஞ்சாதே, அவருடைய மன்றாட்டு கேட்கப்படாத நிலையிலே 24ஆம் தேதி அந்த 24ஆம் தேதி அந்த வான தூதர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை, இதோ உன் விண்ணப்பங்கள், உன்னுடைய ஜெப குறிப்புகள் எல்லாம் நான் இப்பொழுது செம்மைப்படுத்தி சீர்படுத்தி ஆசீர்வதிக்கவே என் தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. விண்ணப்பங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லுகிறோமோ அப்பொழுது தேவன் உங்களை தானியேலை போல அந்த தானியேலுக்கு சொன்ன வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். உனக்கு எதிராக செயல்படுகிற எல்லா ஆயுதங்களும் முறியடிக்கப்படும் என்று சொல்லி 21 நாட்கள் அவர் ஜபத்தை பிடித்து வைத்திருக்கிற பொல்லாத கிரிகைகளை இயேசுவின் நாமத்தில் அந்த நேரத்திலே அவர் நிர்மூலமாக்கி போட்டார். அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்துவிடப்பட்டதால் தலைமை காவலர்களோடு உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறார் இந்த நாளிலே. உங்கள் சுத்த உங்களுடைய எல்லா விதமான துர்மார்க்கங்களை விட்டு நீங்கள் விலகும் பொழுது தேவன் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிற நம் வாழ்க்கை நமக்கு அறிய முடியாது. நம்மளுடைய ஜீவன் நாட்கள் ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் ஜீவனால் முடிவதற்கு முன்னாலே நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். இந்த காட்சி நிறைவேற இன்னும் நாட்கள் பல ஆகும். பாருங்க, நம்ம ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட வைத்திருக்கிறோம், நம்ம ஜெபத்தை ஒரு ஆண்டவர்கிட்ட வச்சிருக்கோம். எல்லா விதமான நோய்கள், பிசாசு கிரிகைகளை பிடிப்பட்ட எல்லா விதமான கட்டுகள், மாயம், மந்திரம், பில்லி, சூனிய கட்டுகள் நம்மளை விட்டு அகன்று போகவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் நாள் நீ மௌனமாயிரு, நல்ல ஜெபி, ஜெபத்திலே ஆழமாயிரு, உன்னுடைய முழங்கால் முடக்கப்படட்டும். இதோ நான் அந்த சத்துருவை உன் காலடியிலே நசுக்கி போடுகிற வல்லமையோ நான் கொடுப்பேன் என்று ரோமர் 16:20 சொல்வது போல, இதோ சமாதானத்தின் தேவன் சத்துருவை உன் காலடியிலே நசுக்கி போடுவேன் என்று சொன்ன தேவன் நம்ம கேட்கும் பொழுது நம்ம பரிசுத்த உள்ளத்தோடு கேட்க வேண்டும். அந்த உதடு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் உதடு, திருப்பாடல் 34 சொல்லுகிறது, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றிடுவேன், அவர் துதி என்னாலும் என் நாவிலே ஒலிக்கும். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார், எல்லோரும் சேர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுவதற்கும் பேசுவதற்கும் இந்த உதடை, என் தேவன் இந்த வாயை ஆசீர்வதித்தபடினாலே தீய வார்த்தைகள் உன் நாவிலிருந்து புறப்படாது இருக்கட்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி இதோ தானியேலுக்கு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவர் உதடைகளை தொட்டார் என்று வேதம் சொல்லுகிறது.
வாய்திறந்து பேசி, அப்பொழுது தானியேல் சொல்லுகிற வார்த்தை, இதோ என் உதடை ஆண்டவர் தொட்டபடினாலே, அந்த மிக்கேல் என்னும் தூதன் என்னை தொட்டபடினாலே, நான் என்னுடைய அசுத்தத்தில் இருந்து ஒரு பரிசுத்தத்தை நான் பேசுவதற்கும், பரிசுத்தத்தை நான் சொல்வதற்கும், பரிசுத்தத்திலே ஜெபிப்பதற்கும், என் அசுத்தமான உதடுகள் கலைந்து போனன, ஒரு புதிய உதடாய் எனக்கு மாறியது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு எதிரில் நின்றவரை நோக்கி, என் தலைவரே, இந்த காட்சி என் காரணமாய் நான் வேதனையுற்றேன், என்னிடம் ஆற்றலே இல்லாது போயிற்று. அந்த வானதூதரை பார்த்து தானியேல் சொல்லுகிற வார்த்தை, இதோ எனக்கு பலவீனமான நேரத்திலே, எனக்கு துக்கமான நேரத்திலே, நான் சோர்வுற்ற நேரத்திலே, இதோ என்னால் ஒன்றும் செய்ய முடியாத நேரத்திலே, நீர் என் உதடை தொட்டபடினாலே, அழுது கொண்டு இருக்கிறீர்களா? துயரத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வியாதியிலே மூளையிலே முடங்கி கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் கண்ணீர் எட்டப்படவில்லையா? இதோ நான் எத்தனை வருட காலங்களோ, எத்தனை மாதங்களோ, எத்தனை வருடங்களோ, வாரங்களோ நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா என் சகோதரா, என் சகோதரியே? இதோ என் தானியேலுக்கு சொன்ன உதே வார்த்தை தான் உனக்கும் என் தேவன் இந்த நாளிலே பொழிகிறார். இதோ இந்த வார்த்தையை நீ ஆதாயப்படுத்தி கொண்டு உன்னுடைய உடலை கிழித்து கொள்ளாதே. இதோ உன்னா நோம்பிருந்து ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த நோம்புக்கு ஜெபம் பதில் உண்டு, உனக்கு ஒரு விடுதலை உண்டு என்று என் தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது வலுவூட்டினார். மிகுந்த பாருங்க, வலுவூட்டுகிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது, ஆண்டவர் உங்களோடு செயலாற்றும் பொழுது, ஆவியானவர் உங்களோடு செயலாற்றும் பொழுது ஒரு புதிய வல்லமை, புதிய ஆற்றல், புதிய ஒரு அறிவு திறன் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினாலே தானியேல் சொல்கின்ற இந்த வார்த்தை. மேலும் அவர் மிகுந்த அன்பு கூறியவனே, உனக்கு சமாதானம் உண்டாகுவதாக. பாருங்க ஆண்டவர் என்ன அருமையா சொல்றாரு, இன்னைக்கு உங்களுக்கு சமாதானம். இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற வேட்காட் டிவியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு சமாதானம் உண்டாக கடவுது என்று சொல்லி, இந்த வார்த்தையின்படி தேவன் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்து அங்கீகரித்து இந்த நன்னாளிலே பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து பொறுப்படுத்திக் கொண்டு சொன்ன வார்த்தை தான், உனக்கு சமாதானம் உண்டாக கடவுது. திடன் கொள்ளுங்கள். இத்தனை மாசம், இத்தனை வருஷம், எத்தனையோ வருட காலங்கள் ஆண்டவரே எனக்கு கிடைக்கலையே, நான் இத்தனை வருடங்கள் உம்மை துதித்து கொண்டு இருக்கிறேன், என் நாவாலே அறிக்கையிட்டு கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு ஒரு விடுவு காலம் வராதா என்று சொல்லி நீ அயங்கி கொண்டு இருக்கிறாயா என் சகோதரா, என் சகோதரியே? இந்த நாளிலே என் தேவன் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் விண்ணப்பங்களை நான் ஆசீர்வதித்து அங்கீகரித்து பொறுப்படுத்திக் கொண்டேன் என்று சொல்லுகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இவ்வாறு அவர் பேசிய போது எனக்கு துணிவு உண்டாகி, என் தலைவர் பேசட்டும், ஏனெனில் நீர் எனக்கு வலுவூட்டினீர் என்றேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு வலுவற்ற சூழ்நிலை, ஒரு செத்த சடலம் போல தானியேல் ஆன பொழுது தேவனுடைய வானதூதர் அவர் நாவிலே தொட்ட உடனே, அவர் உதடை தொட்ட உடனே அவருக்கு புதிய ஆற்றல், புதிய வல்லமை, புதிய ஆசீர்வாதம் கிடைத்தபடினாலே இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் திடன் கொண்டேன் ஆண்டவரே, நீங்க பேசுங்க என்று சொல்லி மறுபடியும் தானியேல் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் கூறியது, உன்னிடம் நான் வந்த காரணம் உனக்கு தெரிகிறதா? இப்பொழுது பாரசீக நாட்டு காவலனோடு மீண்டும் போரிட செல்கிறேன், நான் அவனை முறியடித்த பின் கிரேக்க நாட்டு காவலன் வருவான். ஹல்லேலூயா. கிரேக்க நாட்டு காவலன் வருவான். ஆனால் அதற்கு உண்மை நூலில் எழுதியுள்ளதை உனக்கு தெரிவிப்பேன். பிரைஸ் தி லார்ட். இவர்களை எதிர்த்து போராடுவதில் உங்கள் காவலராகிய மிக்கேலை தவிர எனக்கு துணை நிற்பார் யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, மிக்கேல் என்னும் வானதூதர் நமக்காக போராடி நம்ம ஜெபத்துக்கு ஒரு பதில் கொடுக்கிற அந்த வானதூதர் இவ்வளவு அழகாக சொல்லுகிறார். பாருங்க, அவர்தான் எல்லா கட்டுகளும் உடைக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. தேவன் அருமையான வார்த்தையை சொல்லி, இந்த நாளிலே உங்கள் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாம் என் தேவன் ஆசீர்வதித்து, இதோ இந்த நன்னாளிலே உங்களை பரிசுத்தப்படுத்தி, இந்த நாளிலே தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இதோ உங்களை விடுவிக்க நான் ஒரு தூதனை அனுப்பியிருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான்
உன் தேவன் என்று சொல்லி இந்த நாளிலே மிக்கேல் தூதனை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே இந்த நாளை பரிசுத்தப்படுத்தி என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் பாப்பா. தானியேலுக்கிட்ட பேசின என் தேவன், இந்த நாளிலே ஒவ்வொரு மக்களும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற கண்ணீரும் வேதனையும் துக்கத்தோடு இருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே வானத்தூதரை விட்டு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே எல்லா மந்திர தந்திரம் மாயம் பில்லி சூன்ய கட்டுகளை உடைக்கக்கூடிய அந்த வல்லமையை அந்த வானத்தூதர் ஆண்டவரே சென்று ஒவ்வொரு ஆன்மாவையும் ஆண்டவரை ஊடுருவி பார்த்து ஆண்டவரே எல்லா வல்லமையும் என் தேவன் இதோ இந்த நாளிலே வேட்காட் டிவியோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. நீ செய்ய போறமைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நானே வழியும் சத்தியம் ஜீவன் பெருப்படுத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.